மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024-க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை பல்லாவரத்தில் எம்பி நவாஸ் கனிக்கு சொந்தமான எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது, சற்று நேரத்தில் உள்ளே செல்வார்கள் என்று சில நேரத்திற்கு முன்பாக சொன்னீர்கள். சோதனை தொடங்கிவிட்டதா? என்ன சொல்கிறார்கள் அதிகாரிகள்? பூங்குழலி, சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்த பிறகு காலையில் பணிக்கு வரக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வருகை தந்தார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட பிறகு அவர்களை திருப்பி அனுப்பப்படக்கூடிய நிலை, பணியாளர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சோதனை எதனால் நடைபெறுகிறது, எங்கு இந்த வந்து தொடங்க ஆரம்பித்தது என்று பின்னால் சென்று பார்த்தோம்னால் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. சமீபத்தில் இந்த கொரியர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் பல்வேறு, அதாவது போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தகவல் வந்ததின் அடிப்படையில், அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சோதனையானது ஒரு புறம் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சமீபத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவத்தை தொடர்ந்து கொரியர் நிறுவனத்திற்கு ஏதேதும் தொடர்பிருத்தார் என்ற ஒரு கோணத்தில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிறுவனமானது மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. மற்ற மாநிலத்திற்கும் அதே போல தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் இது வந்து கொரியர் சேவை வந்து செய்து வருகிறது. இதனை மையமாக வைத்து இதிலிருந்து தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிறுவனத்தின் தலைமையிடமாக இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் அந்த தலைமையிடமாக இருந்து செயல்படுகிறது. இந்த நிறுவனத்தின் ஒரு கனெக்டிவ் ஏற்படுத்தப்படுகிறது. மற்ற நாடுகளுக்கும் இது வந்து அந்த கொரியர் மூலமாக வந்து பல்வேறு பொருட்களை வந்து அனுப்பி வைத்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கிறது. இப்படி இந்த சேவைகளை ஒருபுறம் செய்து வந்தாலும் இதுல ஏதும் முறைகேடு நடந்துவிருக்கிறதா? இது ஒட்டுமொத்தருடைய வருமானம் எவ்வளவு, ஆண்டு ஒருவருடைய வருமானம் எவ்வளவு, இதுல என்ன இல்லீகல் ஏதாவது சட்ட ரீதியாக முறைகேடாக எதுவும் நடந்திருக்கிறதா என்பது கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை எதற்கு இந்த சோதனையை தீவிரப்படுத்தப்படுகிறது? சமீபத்தில் கொரியர் மூலமாக போதைப் பொருள் கடத்தப்படாத குற்றச்சாட்டு ஒரு புறம் வழக்கு விசாரணை ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை தற்போது கையில் எடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியாக தற்போது எஸ்டி கொரியர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6 பேர் அதிகாரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோதனை முடிவில் என்ன மாதிரியான முறைகேடுகள் வந்து ஈடுபட்டிருக்கார் என்பது தெரிய வரும். பூங்குழலி, நன்றி. ஆனந்தன், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024-க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.